ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திமினி டியூபர்ஸ் இன்றைக்கி நம்ம எம்ப்ராய்டரி சாரி ஜெயலலிதா அவங்களோட பற்றி பார்க்கலாம் போயஸ் கார்டனில் தேர்ட்டி த்ரீ வருடங்கள் தங்கியிருந்த போது ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் சசிகலா வெளியில் எங்கேயுமே அவளாக போக மாட்டாங்களாம் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிடிச்ச கார்டன் வரேலி புடவைகளை வாங்க மட்டும் சென்னையில் உள்ள மிலன் ஜோதி ஷோரூம்க்கு போயிட்டு வருவாராம் ஜெயலலிதாக்கு பச்சை நிறம் அதுவும் அடர் பச்சை நிறம்லாம் ரொம்ப பிடிக்குமா அது தனக்கு ஒரு லக்கி கலராகவே ஜெயலலிதா நினச்சிருந்தாங்க சசிகலா புடவைகளை ரோல் கணக்கில் தான் ஜெயலலிதாக்கு வாங்குவாங்களாம் எம்ப்ராய்டரிக்கு பொருத்தமான வண்ண நூலையும் அவரே வாங்குவாராம் அதை ஜெயலலிதாவால் ஒப்புதலுக்கு அனுப்ப அனுப்பினப்புறம் அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் எம்ப்ராய்டரி செய்வாங்களாம் இப்போ ஃபுட்டு பற்றி பார்ப்போம் ஜெயலலிதாக்கு வருத்த வெண்டக்காய் பச்சைப்பட்டாணி மற்றும் நீர்கொழக்கட்டை ரொம்ப பிடித்த ஸ்னாக் நாங்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போதெல்லாம் நிலக்கடலின் தோலை அகற்றி அக்காவுக்கு கையில் கொடுப்பேன்னு சசிகலா சொல்கிறாங்க சுற்றுப்பயணத்தில் ஜெயலலிதாவுக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப அவசியமான ஒன்றாவே இருந்தது தான் ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபின்னா நம்ம பாரம்பரிய டம்ளர் டவரா செட்டில் இருந்து குடிக்க அவ்வளோ பிடிக்குமா எங்கே சென்றாலும் அக்காவுக்கு காஃபி தயாரிக்க மட்டுமே ஒரு கெட்டிலும் காஃபி பொடியும் நான் எடுத்து செல்வேன்னு சசிகலா சொல்கிறாங்க ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் பேக் பண்ணுற கேக்குகளுக்கு ஜெயலலிதா ரொம்ப இஷ்டமா அவங்க ஆடம்பரமான உணவுகளை விட வீட்டில் சமைத்த உணவையே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம் அதுவும் சசிகலாவோட அண்ணி இளவரசி சமையல்னா ஜெயலலிதாக்கு ரொம்ப இஷ்டமா இளவரசி செய்கிற கோவக்கா பொரியல் மற்றும் தக்காளி ரசம் ஆகியவை ரொம்ப உயிரான் ஜெயலலிதாக்கு பீச் வாக் ஜெயலலிதாவுக்கு கடற்கரையில் நீண்ட தூரம் நடக்க ரொம்பவே பிடிக்குமா ஆனால் அவர் ரொம்ப பாப்புலராக இருந்ததால் அவ்வளவு ஈஸியாக பீச்சில் வாக் போக முடியாது எல்லாரும் அவரை சுற்றி வந்து ஓடி வருவாங்க இல்லையா நாங்கள் மகாபலிபுரத்து அருகே நைட் டைமில் போய் ரொம்ப நேரம் வாக் பண்ணுவோம் அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்காங்க ஜெயலலிதாவுக்கு மகாபலிபுரமும் அதன் கட்டிடக்கலையும் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு இடம் கொடநாடு எஸ்டேட் தான் கொடநாட்டில் ஜெயலலிதாக்கு படகு சவாரி இல்லாட்டி போட் ரைடு போவது ரொம்பவே பிடிக்குமா ஸ்லோகங்கள் ஜெயலலிதாக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பிரார்த்தனை செய்ய மறக்கவே மாட்டாங்களாம் தினமும் காலையில் எழுந்து ஹனுமான் சாலிசா மற்றும் சௌந்தர்ய லகரி போன்ற ஸ்லோகங்களை நல்லா சொல்லுவாங்களாம் அக்கா இந்த பழக்கத்தை தனது பாட்டியிடமிருந்து பெற்றார்னு சசிகலா சொல்கிறாங்க டூர் போகும்போது சசிகலா ஜெயலலிதாவின் விருப்பமான தெய்வங்களான பெருமாள் வெங்கடாஜலபதி மற்றும் முருகர் ஆகிய எல்லா சிலையும் இரண்டு பெட்டிகளில் எடுத்து செல்வாரா பெட்டிகளில் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வச்சுப்பாங்களா தினமும் பூஜைக்கு வேண்டி அழகான பூக்களை சசிகலா ஏற்பாடு பண்ணுவாங்களா ஜெயலலிதா விஷ்ணுவின் தீவிர பக்தராக இருந்ததாலும் மற்ற எல்லா தெய்வங்களையும் ரெகுலராக பிரார்த்தனை செய்வாரா அடிக்கடி ரமணியம் மற்றும் பாகவதம் கூட நல்லா பாடுவாரான் ஜெயலலிதா எங்கள் சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்